ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ. வர சொல்லுங்க, வந்து அள்ளிட்டு போ சொல்லுங்க. முதல்ல நான் கொடுத்த காசு எக்ஸ்பிரஷன் கொடுக்க சொல்லுங்க. வாசக்கதவு நீங்க பாத்துக்கங்க, உள்ள யாராவது போய் படி ஏறி மேல வர முடியுமான்னு வாங்க பாத்துக்கலாம். ப்ளீஸ் யாராவது போறதுன்னு போங்க. 90% பேட்சஸ் பாருங்க. நீங்களா வீடை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 90% முடித்த ஒரு வீடு அப்படின்னு அவர் சொல்கிறாங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன குவாலிட்டியில் இருக்குது, என்ன லட்சணத்தில் இருக்குன்றது நீங்கள் கண்ணால் பார்த்துட்டீங்க. உண்மை என்னென்னு உங்களுக்கு தெரியும். அண்டு நான் கோர்ட்டை நீதிமன்றத்தை நான் வந்து போயிருக்கேன். ஸோ எனக்கு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லும் அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. வாயிருக்காக நிறைய பேர் நிறைய பேசுவாங்க, நான் அதை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஆஃப் மை பாலு சார் ஒரு ரிக்வஸ்ட்னால உங்களெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தினால நான் எனக்கு உட்காந்துருக்கேன். உண்மை என்னென்னு உங்களுக்கு நீங்களே கண்ணால் பார்த்துட்டீங்க. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சார், உங்களோட கோரிக்கை என்ன சார்? என்னோடய கோரிக்கை என்ன சார்? நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஒரு டைமில் ஒரு லைஃப்பில் வந்துட்டு என் பெற்றவங்களுக்காக ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன் சார். அதை ஒருத்தர் தடுக்கிறாங்க சார், ஒரு கூட்டம் வந்து தடுக்குது. கேட்ட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஒரு தேர்ட் பர்சன் ஜூன்லேருந்து என்டர் ஆகிருக்காரு. அவர் பேர் மிஸ்டர் ஹுசைன். எனக்கு தெரியல சார், எனக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண மக்களெல்லாம் வந்து இனிமேல் கொடைக்கினால நீங்களாம் சம்பாதிச்சு ஒரு பூமி வாங்கி வீடு கட்டுறதுக்குள்ளே எனக்கு தெரியல. எனக்கே இந்த நிலைமைன்னா மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தால் இதெல்லாம் நடக்கும் போல் இருக்குது, எனக்கு தெரியல. பட் ஃபஸ்ட் டைம் ஐ எம் ஃபேஸிங் தி சிச்சுவேஷன், எஸ்பெஷலி இன் கொடைக்கானல். அதாவது ரோடே இல்லாத வீடு, பவர் கரண்ட்டே இல்லாத வீடுன்னு பேட்டியில் சொன்னாங்க. நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு தெரியல. ஐ திங்க் மலை ஏறி வந்தீங்கன்னா இல்லைன்னா தெரியல. 30 வருஷமாக இங்கே இருக்க, இப்படி பில் கட்டிக்கிட்டு இருக்க, எல்லா ரெக்கார்ட்ஸும் நம்மகிட்ட இருக்குது, உங்களுக்கே தெரியும். விக்கிபீடியா நோனாலே மை ஹோம் டவுன் இஸ் கொடைக்கானல்ன்றது ஊருக்கே தெரியும். புதுசாக ஏதோ பேசுகிறாங்க எனக்கு தெரியல. பட் சார் காமெடியாக தான் இருக்குது. பஃபூன்ஸ் மாதிரி இருக்காங்க எனக்கு அவங்கள பார்க்கும்போது. ஐ டோன்ட் வாண்ட் டு என்கரேஜ் தெம் அண்ட் அதனால் லீகலாக போயிருக்காங்க. ஸோ பாலு சார் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் வந்தீங்க, உண்மையான நீங்களே பார்த்துட்டீங்க என்ன குவாலிட்டியில் இருக்குது, என்ன லட்சணத்தில் இருக்குது. பட் உழைச்ச காசு பேரண்ட்ஸ்க்காக ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். பட் தடுக்கிறாங்க தெரியல. தடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? என்ன என்ன மாதிரி தடுக்கிறாங்க சார்? காசு வாங்கிட்டு காணோம் சார். லாஸ்ட்டு நான் ஐ திங்க் ப்ரூஃப் எல்லாம் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஜமீர் என்ற ஒரு யூகேயில் படிச்சுட்டு வந்து ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொன்னார். அப்படி தான் வந்து எனக்கு காதர் மூலியமாக அறிமுகம், காதர் சொல்லி தான் ஆஃப்டர் கரோனா எனக்கு வந்து அறிமுகம். அப்புறம் வந்து 3D வீடியோலாம் அனுப்பிச்சிருக்காரு. எவ்ரி திங் வீல் சென்னிட்டு அதை பிலீவ் பண்ணி நான் வந்து ஓகே நினச்சிட்டு போனேன். ஏன்னா இப்போ தான் நான் வந்து ஒன்றுனா வந்து பார்க்கும்போது ஐ திங்க் இஸ் நாட் அப்ரூவ்டு ஆர்கிடெக்ட் அண்ட் அப்ரூவ்ட் பில்டர் ஆல்சோ கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்ட். எஸ் பில்டரும் சரி தெரியல எனக்கு. நான் வந்து ஐ பிளைண்ட்லி பிலீவ் இட்ஸ் மை மிஸ்டேக், ஒத்துக்கிறேன். நான் காசு வாங்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. ஆளை காணோம், உடனே வந்து அவங்க அப்பா காசிம்பாய் வராரு, உடனே வந்து ஜூனில் உசேன் வராரு, உடனே அம்மா நல்லா அவர் உசேனோட அப்பா பேசுகிறாரு, தம்பி தப்பைங்க மேலே தான் நான் பார்த்துக்குறோம், நேற்று கூட மீட் பண்ணியிருக்காங்க, நான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் சார். பட் சும்மா ஏமாற்றிட்டு போகிறோன்னா அப்படியெல்லாம் சாப்பிட்டு உடம்பு தேத்துக்கணுமா என்ன? ஆல்ரெடி இப்படி இருக்கீங்க, கொஞ்சமாவது உழைங்க. அதில் சொல்கிறேன் நான், அடுத்தவங்க காசில் தின்னா அப்படி தான் இருக்கும் உடம்பு. எதுவுமே இல்லை, திடீர்னு ஆளை காண போகிறார் ஆஃப்டர் பிப்ரவரி. அந்த லாஸ்ட் மெசேஜ் வி ஹாவ் தட் காணோம் அப்படின்னா அப்பா வராரு, மாமா வராரு, மச்சான் வராரு, பெரியப்பா வராரு, ஒரு குடும்பமே வருது. நான் ஒரு மைனர்கிட்ட அக்ரிமெண்ட் போடலை, ஒரு மேஜர்
ஒரு யூகேல ஒரு ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு வந்தா ஐ திங்க் இஸ் எ மேஜர். அவர் பையன் தானே, அவர் ஆம்பளை தானே சார். அவர் அவர்கிட்ட தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் சார். அவர் தான் வந்து பதில் சொல்லணும். அவர் வர மாட்டேங்கிறாரு, பட்டு குடும்பமே வருது. இன்னும் கேட்டால் பொலிட்டிக்கல் இந்த கட்டணம் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு இந்த நேரத்தில் இந்த புகார் சொல்றதுக்கு என்ன காரணம் சார்? சார், இதே ரெண்டு வருஷமாக நடக்குது உங்களுக்கு தெரியுது இல்லையா சார்? ஏன் இந்த சமூக ஆர்வலர்கள் ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லையா சார்? பெரிய மனுஷங்க சோக்கால் அவ்வளோ கேசஸ் பின்னாடி வச்சு, எம்பசி கேசஸ் இருக்குது, மங்கி கிளிங் கேசஸ். அந்த ஆர்வலர்கள் எங்கே சார் போனாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி? வீடு கட்டுறது தெரியும் இல்லையா சார்? ஏன் அப்போ வர வேண்டியதானே? இட்ஸ் நான் அப்ரூவ், இது வந்து இது கட்டக்கூடாதுன்னு சார். 30 வருஷமாக இங்கே இருக்கே சார். ஐ எம் ஜஸ்ட் ரெனியூவேட்டிங் மை ஹவுஸ் சார். என் வீடை நான் ரெனியூவேட் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். ஏன் அப்போ எல்லாம் எங்கே சார் போனவங்க இல்லை? எங்கே ஒருத்தன் வந்து காசை சாப்பிட்டுட்டு போனான்னும் போது ஒரு கேள்வி கேட்குறமோ, அப்போ இவங்க பேரெல்லாம் முளைச்சி வராங்க ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு வந்து. இது எனக்கு மட்டும் எல்லாத்துக்கும் நடக்கும்போது தெரியல எனக்கு வந்து. இப்போ தான் இவங்க எல்லாம் வராங்க, இது என்னன்னு எனக்கும் புரியல. 30 வருஷம் நான் இங்கே இருக்கேன், உங்களுக்கு தெரியும். சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், பிருந்தால படிச்சுட்டுலேருந்து எல்லாமே தெரியும் எனக்கு, எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தெரியல இது என்னன்னு. எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது, பட் காமெடியாக தான் இருக்குது. நிறைய காமெடியன்ஸில் பேசிட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இது வந்து டிசைன் எனக்கு வந்து ஒரு 3D இதில் கொடுத்துட்டு அந்த பிளானிங் கொடுத்த உடனே இது அப்ரூவல் வாங்க வேண்டியது பில்டரோட வேலை சார். நான் வந்து இது பண்ண உடனே, அதாவது நான் சைன் பண்ணிட்டேன்னா எல்லாமே அதுக்குள்ளே இன்க்ளூடட் தான் சார். ஒரு பில்டர் வாங்கிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு அது கட்டணும். அதில் வந்து என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியாது. பாறை அடிச்சேன்றாங்க, ஜேசிபி வருதுறாங்க சார், எனக்கு தெரியாது. நான் வந்து ஒருத்தர்கிட்டையும் ஜேசிபி வாப்பான்னு சொல்லிட்டு நான் ஃபோனில் பேசிட்டு வர வைப்பேன். நான் ரெண்டு கொடுத்து முடியும்னா இட்ஸ் இஸ் ஜாப். அவர் அப்படி பண்ணியிருக்கான்ற எனக்கு அது தெரியாது சார். பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே அது அவ்வளோதான், கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் பேஸ்ட் என்னவோ அதுதான் நடக்கும். அது அவரோட வேலை தானே சார். இப்போ நான் வந்து ஒரு கொடுத்துட்டு ஒரு இவ்வளோ பணம் தரேனும் போது, வீடு கட்டி கொடுக்கும்போது நான் வந்து டிடின்னு எனக்கு கல் உடைக்கணும், அதுக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, உன்னை ஜேசி பொன் கொடுங்க, அப்புறம் எதுக்கு சார் நான் அக்ரிமெண்ட் போடுறேன்? பேசிக் லாஜிக் எல்லாம் வீடு கட்டிருப்பேன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல, கல் உடச்சமா தெரியல சார். இந்த ஏரியா பேரே பேத்து பாறை, பாறை அவ்வளோ கிடைக்கிற இடம் இது. நீங்கள் எங்கிட்டே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இது வந்து உடைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் உடைச்சார்னா எனக்கு தெரியாது, அது அதை பற்றி எனக்கு எதுவுமே கிடையாது. நான் இடையில வந்து சிசிடிவி ஒன்று மாட்டதாக சொன்னார். மாட்டவே இல்லை, இங்கே சிசிடிவி அவைலபிலிட்டி இல்லைனாரு. நீங்கள் பார்த்துருங்க வரும்போது சிசிடிவி எப்படி இருந்ததுன்றது. இன்னும் அவர் மாட்டினார், எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. மாட்டி 8 மாதமாக வந்து எரிஞ்சு போச்சு, எலக்ட்ரிஷியன் வரல, மழை வருது, இதெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு என்னன்னு தெரியல. 1 வருஷமாக லாஸ்ட் பிப்ரவரியில் ஃப்ளட் நடந்ததுன்னா கொடைக்கனல்ல. ஆமாம், அப்படியா? நான் வந்தேனே, எல்லாம் வந்துட்டு தானே இருக்கும், எல்லாம் வாழ்க்கை நடைமுறை நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஹில் ஸ்டேஷன் மழைன்றது பிராக்டிக்கல், ஹில் ஸ்டேஷன் மழைன்றது, அதாவது வாழ்வாதாரமே நடக்கல, மனிதனால் நடந்து வர முடியலன்னு சொல்றாரு. இதெல்லாம் பிராக்டிக்கல் நம்ம இல்லையா சார்? நம்ம எல்லாம் வரோம், நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லா டிரான்ஸ்போர்டேஷனா கரெக்டாக தான் இருக்கு. தெரியல அவங்களுக்கு மட்டும் ஃபுல்டா தெரியல, அவங்களுக்கு மட்டும் அப்படி இருந்துருக்கு. ஹுசைன் வரைக்கும் வந்து, அதாவது எனக்கு டைரெக்டாக வரல, பட் சம் கால்ஸை வந்து என்னை கேட்காம எப்படி வீடு கட்டலாம், என்னை கேட்டில் வீடு கட்டுக்கலாம், காதர் யார், அந்த நாயை வச்சு எப்படி வந்து இவங்கிட்ட போகலாம், என்னை வந்திருக்கணும். நான் வீடு கட்டுறது ஏன் சார் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? ஹூ ஆர் தே சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹூ ஆர் தே சார்? பொலிட்டிக்கல் இதில் இருந்தால் யார் சார்? நான் ஏன்னா அப்படியே நான் 1 crore 70 lakhs கொடுத்துருக்கேன் சார். அதில் வந்து ஒரு 3.5 lakh கார் என்ன சொல்கிறேன்னா, நான் தண்ணி டேங்க் அவரோட ரூபி இன்ட்ரெஸ்ட்லேருந்து வர வச்சுருக்கேன், அப்புறம் டீசல், அப்பப்போ பவர் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் நம்ம ஏரியா, உங்களுக்கே தெரியும் கொடைக்கானல். ஸோ அதனால் வந்து ஜென்ரேட்டர் அதுன்னு சொன்னார். ஓகே, 3.5 நீ எடுத்தாலும் 167 170 நான் டோட்டலாக கொடுத்தேன் சார். அதுக்கு அவர் பில்ஸை நான் கேட்குறேன் எக்ஸ்ப்ளனேஷன். என் ஃபோன்லேயே இருக்கேங்க, என் ஃபோனு லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் யார் ஆஸ்கிங் ஜமீர் பில்ஸ்ன்றது கொஞ்சம் இருக்குது. போது ஒரு நல்ல எண்ணத்தில் அது பண்ணுவோம். சரி, நான் வீடு கட்டுறது ஓகே, அது பிரச்சனை பண்ணுற எனக்கு அவசியமே இல்லையா சார்? நான் வீடும் கட்டிட்டு நான் பிரச்சனை பண்ணி எனக்கு ஃபேம் தேடணும் அவசியமே என்ன? தேவையில்லை. ஃபேம் எவனுக்கு தேவையோ அவன் தான் வந்து போர்ட்ரேட் பண்ணி இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஐ டோன்ட் ரிக்வயர் எனி ஃபேம். நான் காசு கொடுத்து ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன், அதை தடுக்கிறாங்க சார். இதுதான் சார் உண்மை. 1 crore 70 lakh கொடுத்துருக்கேன் சார். ஐ ஹாவ் ஆல் த ப்ரூஃப். இல்லைன்னு வந்து சொல்லுங்கள். இல்லை அவர் செலவு பண்ண பில்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். எங்கே அவங்க பில்ஸ் கொடுத்தா முடிஞ்சு போச்சா சார்? சார், அவங்க சார் அவருக்கு வேற வேலையே இல்லையா சார்? சார், அவர் ஒரு ஒரு இல்லை சார், சிம்பிளாக சொல்கிறேன். நாங்கள் அந்த டைம் வரும்போது எனக்கு 3 days கேப் ஷூட்டிங் கிடச்சது. ரெண்டு பேருமே வந்து சரி கொடைக்கல் போயிட்டு வரோம், அப்பா அம்மா பார்த்துட்டு வந்துடும்போது கேப் வந்தோம். ஸோ வந்ததுக்கப்புறம் நாங்கள் க்ரீன் ஏக்கர்ஸில் தங்கினோம். இது காதருக்கு தெரியும். அப்போ ஒரு ரூம் மட்டும் அவைலபிலிட்டி இருந்தது, 501 ஐ திங்க் வந்து. அப்போ 4 பேர் இருந்தோம். ஸோ என்ன பண்ணலான் போது, அண்ணே இங்கே ஃபுல்லாக இருக்குண்ணே, ஆன்லைன் புக்கிங் ஆயிடுச்சுண்ணே, நம்ம செண்பகனூர் இன்னொரு ரெசார்ட் இருக்கு, அதை போய் பார்க்குறீங்களா? அங்கே பிடிச்சா கூட இன்னொரு ரூம் அங்கே போட்டுக்கலாம், ரொம்ப சிறப்பாக வாங்கடா போகலான்ட்டு செண்பகனூர் தான் போகிறேன். நான் போகும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து அது
எல்லாமே சரி, எக்ஸ்ட்ரா பெட் வாங்கி தங்கிடலாமே, ஒரே ரூமில் ஸ்டே பண்ணி, ஏன்னா காலையில் எப்படி அர்லி மார்னிங் 5 o'clock கிளம்புறோன்றது தான் ஆக்சுவலி இதாக இருந்தது. சரி, அங்கே இருந்தபோது அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்தது. கிளம்பி வரும்போது வந்து இதுக்கிடையில் வந்து சுஜித்தன் ஒரு எங்கள் ஃப்ரெண்டு இருக்காரு, அதில் வந்து இவர் ஹுசைன் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஹுசைன் தான் பேசணுன்ற பேசணும், நான் எதுக்கு பேசினா பேசணும் அவசியமே இல்லைன்னு போது அப்போது ராமச்சந்திரன் வாங்கி பேசுகிற என்ன ஹுசைன் அன்றைக்கி என்னென்னா அன்றைக்கி காலையில் தான் ஸ்டேஷனுக்கு அவர் வந்திருக்கார். ஒரு 5 பேரோட ஸ்டேஷனுக்கு வந்துட்டு எங்கள் அப்பா வந்து தரகுறையாக பேசியிருக்காரு. யார் அது அப்படின்னா பாபியோட அப்பா. ஹே போ சொல்லு அப்படின்ட்டு இருக்காப்புல. இதுதான் சார், இது எல்லா மகனுக்கும் வரும் இல்லையா, இவன் நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்போது ராமச்சந்திரன் வந்து சுஜித் பேசிட்டுருக்கோம், ராமச்சந்திரன் வந்துட்டு அவர் ரொம்ப அதெல்லாம் படம் இப்போ நான் பேச மட்டும் பேசுகிறீங்களா, அவர் பேசுறது பேசணும், இதெல்லாம் தப்பு வேண்டாம் அப்படின்னும்போது இப்படி எல்லாம் பேசலாமான் போது இதெல்லாம் வந்து ஒரு ரெக்கார்டாக ரூம் கேட்க போகணும் சார். சிம்பிள் லாஜிக் அவ்வளோதான். என்ன சார் எனக்கு தெரியல சார், ஐ டென்ட் ரிசீவ் எனி திங். உங்களுக்கு இல்லை சும்மா எஃப்ஐஆர் போட முடியாது இதை பற்றி சார். இல்லையே சார், அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? அப்படியா? ஆ, நோட்டீஸ் வந்திருக்கு, காமிச்சிட்டோம். ஆ, 30 வருஷம் இங்கே இருக்கும் சார். இப்போ நானும் சொல்கிறேன் சார், ஒரு ஹைவேல வந்து ரூபி இன்டர்நேஷனல் கட்டியிருக்காங்க ஹோட்டல் வித்தவுட் எனி, அது தெரியும். எத்தனை வாட்டி வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட் போயிட்டு வந்திருக்கு, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அதே ஹுசைன் மேலே ஹண்டிங் கேசஸ் இருக்குன்னு அவரே சொல்கிறார். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறது அவரே சொல்கிறார். என்ன பண்ணுறது நானும் திருப்பி கேட்குறேன், திருப்பி அவங்க நோட்டீஸ் அனுப்பாங்க, ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ என் சார் பட்டா இடங்கள் எனக்கு நான் காமிச்சிருக்கேன். இப்போ இல்லைன்னா எனக்கு இந்நேரம் வந்து நான் வந்து இப்படி உட்காந்துருக்க முடியுமா சார்? எங்கிட்ட எதுவுமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இல்லீகலானமும் நான் இப்படி உட்காந்துருக்க முடியுமா? உட்காந்துருக்கேன் இல்லையா, உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, வாய் இருக்குது பேசுகிறாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கிட்ட இப்போ எல்லாமே இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குது, வி ஷோன் இட், தட் இட்ஸ் ஸோ சிம்பிள்.